புதிய இந்தியாவிற்கு வழிகாட்டுவதுடன் நாட்டிற்காக ஆற்ற வேண்டிய கடமைகளை நிறைவேற்றி முன் உதாரணமாக திகழுமாறு நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களை பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் நேற்று குடியரசு தின விழா அணிவகுப்பில் இடம்பெறவுள்ள தேசிய மாணவர் படை நாட்டு நலப்பணித்திட்ட தன்னார்வலர்கள் சமூக சேவகர்கள் மற்றும் அலங்கார ஊர்தி கலைஞர்களிடையே உரையாற்றிய அவர் இந்தியாவின் பன்முகத்தன்மை சிறப்பு வாய்ந்தது என்றார் புவியியல் மற்றும் சமூக ரீதியான பன்முகத் தன்மைகள் இந்தியாவிற்கு பெருமை சேர்ப்பதாக அவர் கூறினார் இந்தியாவின் எந்த பகுதியும் எந்த ஒரு நபரும் பின்தங்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வகையிலேயே குடியரசு தின அணிவகுப்பு நடத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியாவின் வாழ்வியல் பண்புகள் பல்வேறு சிந்தனைகள் மற்றும் மாண்புகளின் அடிப்படையில் அமைந்தவை என்று பிரதமர் சுட்டிக்காட்டினார் முன்னதாக பிரதமரின் தேசிய குழந்தைகள் விருது பெற்ற நாற்பத்தி ஒன்பது குழந்தைகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடினார் அப்போது பேசிய பிரதமர் உரிமைகளை விட கடமைகளுக்கே அதிக முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் என்றார் குழந்தைகளின் ஆற்றலை கண்டு தாம் உவகை அடைவதாக அவர் கூறினார் குழந்தைகள் இந்த சிறு வயதில் செய்யும் சாதனைகளை கண்டு தாம் வியப்படைவதாக தெரிவித்தார் கடினமான சூழ்நிலைகளிலும் போராடி வெற்றி பெறும் நம்பிக்கையை இவர்கள் வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார் தாம் செய்த சாதனைகளை எண்ணி பெருமை கொள்ளும் அதே வேளையில் அடுத்த கட்டமாக நாட்டிற்கு எவ்வாறெல்லாம் சேவையாற்ற வேண்டும் என்பதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று பிரதமர் கூறினார் குழந்தைகள் இந்த சிறுவயதில் செய்யும் சாதனைகளை கண்டு தாம் கொள்வதாக அவர் தெரிவித்தார் செய்திகளை தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்